පලාසභා ඡන්ද විමසීමද ජනාධිපති වර්ණයේද කලින් තබන්නේ කියන ප්‍රශ්නය දැන් මතුවලා තියෙනවා. පලාසභා මාකන සභේ තීරදලයා අල්ලදි ජනාධිපති තීරදලයා මුදලින් നടത്തുവද என்ற சர்ச்சை தற்போது எழுந்துள்ளது. மாகாண சபை தேர்தலை முதலில் நடத்தினால் அது ஜனாதிபதி தேர்தலுக்கு இடையூறாக அமைந்துவிடுமோ என்று அரசியல்வாதிகள், ஊடகவியலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் தற்போது அஞ்சுகின்றனர். ஆனால் அப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இதற்கு ஏற்படாது. இதனால் மாகாண சபை தேர்தலை முதலில் நடத்த வேண்டும் என்று நாம் அனைத்து தரப்பினரிடமும் தெரிவித்துள்ளோம். தேர்தல்கள் ஆணைக்குழு என்ற ரீதியில் மாகாண சபை தேர்தலை ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கமாக இருக்கின்றது. மாகாண சபை தேர்தலை முதலில் நடத்தினால் அது ஒருபோதும் ஜனாதிபதி தேர்தலுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது என்று தேர்தல்கள் ஆணைக்குழு என்ற ரீதியில் நாம் மக்களிடம் தெரிவிக்க விரும்புகின்றோம். அதேபோல் ஜனாதிபதி தேர்தலை நவம்பர் 10ஆம் தேதிக்கும் டிசம்பர் 8ஆம் தேதிக்கும் இடையில் நடத்தவும் நாம் தயாராகவே இருக்கின்றோம். இதனை பிற்போட எந்த காரணம் கொண்டும் நாம் அனுமதிக்க மாட்டோம். இதற்கான செயற்பாடுகளையும் நாம் ஆரம்பித்து விட்டோம். இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.